அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற பாடத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 9ஆம் வகுப்பில் அணுக்கள் அப்படின்னா என்ன, மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான ஒரு கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய புரிதல்கள்லாம் நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்குவோம். சரிதானே? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், நம்ம சுற்றிருக்கக்கூடிய பொருட்கள், எல்லா பொருட்களுமே அணுக்களால் மூலக்கூறுகளால் ஆனவை. இப்போ எல்லா பொருளையும் பொதுவாக பருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பருப்பொருள் அப்படின்னா மூலக்கூறுகளின் கட்டமைப்பு. இப்போது நம்ம வகுப்பறையில் ஒரு சேரு, டேபிள், இல்லை நம்ம நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய புத்தகம், பேனா, பென்சில், எந்த பொருளை வேணாலும் கற்பனைக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் உட்காந்துருக்க சேர்னு வச்சுப்போமே, அந்த சேர் வந்து ஒரு பருப்பொருள். அந்த பருப்பொருள் எதனால் உருவானவை அப்படின்னா, பல மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து உருவானதான் அந்த சேர். அப்போ மூலக்கூறுகள் எதனால் உருவானவை அப்படின்னா, அணுக்களால் உருவானவை. அப்போ அடிப்படையில் பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகுது. ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் உருவாகுது. இதை நம்ம வந்து 9ஆம் வகுப்பில் மற்றும் கீழ் வகுப்புகள்லாம் படிச்சிருக்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. இவ்வளவு பாடத்தில் நம்ம என்ன எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, அணுக்கள் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது, மூலக்கூறுகள் என்ன, அதுக்கு என்ன பண்புகள், அதை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். நம்ம இந்த 10ஆம் வகுப்பில் அணுக்கள் மூலக்கூறுகள் பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திற்குரிய எல்லா பொருட்களும் அணுக்களால் மூலக்கூறுகளால் ஆனவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வேதியியல் முறைப்படி எந்த ஒரு பொருளும் எந்த மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிற செய்தி நம்ம இந்த வருஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடத்தின் மூலமாக. இதை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கால வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் அதில் என்ன வேதிப்பொருள் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கற்பனையால் இல்லை, அதை நம்ம அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளால் நமக்கு என்ன நன்மை, பிறருக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன தீமை ஏற்படும், நம்மை சுற்றி வாழக்கூடிய சமுதாயத்துக்கு என்ன தீமை ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுதான் இந்த பாடத்துடைய அடிப்படை ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்போது பாடத்துக்குள்ளே போகிறோம். அணுங்கிறது என்ன, அணு அப்படிங்கிற வார்த்தை அணு என்ன அப்படிங்கிறத முதல் முதல்ல இந்த உலகத்தில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவ இயலாளர் ஒருத்தர் ஒரு அணுவை பற்றிய ஒரு சிந்தனைக்கு வந்து, அணுவை பற்றிய ஒரு கருத்தை வந்து வெறும் தத்துவம் சார்ந்த ஒரு கருத்தாக வெளியிட்டார். அதுக்கு எந்த அறிவியல் சான்றுகளும் இல்லை. அதன் பிறகு ஜான் டால்டன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் அணுவை பற்றிய முதல் கோட்பாட்டினை வெளியிட்டார். முதல் முதல் அணுவை பற்றிய கொள்கையை வெளியிட்டவர் அவர்தான். அந்த கொள்கையை வெளியிட்டதையும் சில அறிவியல் அறிஞர்கள் அந்த கோட்பாடுகளை படிச்சுட்டு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆய்வகத்தில் சில சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. அந்த சோதனையில் அவருடைய கொள்கைகளில் இருந்த அணு கொள்கையில், ஜான் டால்டன் கண்டுபிடிச்ச கொள்கையில் இருந்த சில தவறுகளை கண்டுபிடிச்சி திருத்திட்டு அந்த ஜான் டால்டனுடைய அணு கொள்கையை மாற்றம் செய்து புதுசாக ஒரு கொள்கையை உருவாக்கிட்டாங்க. நவீன அணு கொள்கை இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம அறிவியல் புத்தகத்துலேயும் இருக்கக்கூடிய அணு கொள்கை இந்த நவீன அணு கொள்கைகள் தான். அப்போ ஜான் டால்டன் முதல் முதல்ல அணுவை பற்றி ஒரு கொள்கையை வெளியிட்டதையும் அதை ஆராய்ச்சி செய்து அதில் கூடிய குறைகள்லாம் நீக்கின அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ரூதர்ஃபோர்ட், ஜேஜே தாம்சன், நீல்ஸ் போர், ஷ்ரோடிங்கர், இந்த அறிவியல் அறிஞர்கள் தான் ஆராய்ச்சியை மேற்கொண்டு நவீன அணு கொள்கையை வெளியிடுறதுக்கு உதவி செய்த அறிவியல் அறிஞர்கள். அப்போ நவீன அணு கொள்கை அப்படிங்கிறது ஒரு 7 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின், எல்லாத்துலேயும் இது உள்ளடங்கியது இந்த டாப்பிக்கு. நவீன அணு கொள்கை அப்படின்னா என்ன, எத்தனை கொள்கைகள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 7 கொள்கைகள் இருக்குது. அணுவை பற்றிய கொள்கை இருக்குது. இந்த கொள்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஒரு சில அணுவை பற்றிய ஒரு சில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்தியை உங்களுக்கு வந்து நினைவுக்கு கொண்டுட்டு வரேன் பாருங்கள். அணு அப்படின்னா ஒரு கோள வடிவம், ஒரு கோழி முட்டை கற்பனை பண்ணிங்க. அணுவில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து உட்கரு, மற்றொன்று வந்து உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பகுதி. இது ஒன்று. அணுவுக்கு மற்ற ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அணு எண், அணு நிறை. நமக்கு தெரிஞ்ச செய்தி. அடுத்தது, அணு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அணுவில் மூன்று துகள்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அணுவுடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரான் அப்படிங்கிற ரெண்டு துகள்களும், அணுவுடைய உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் அப்படிங்கிற துகள், மொத்தம் மூன்று துகள்கள் இருக்குன்ற செய்தி நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்ட செய்தி. அப்போ இந்த செய்திக்கு அப்புறம் எல்லா தனிம அணுக்கள்லையும் எலக்ட்ரான் எண்ணிக்கை, புரோட்டான் எண்ணிக்கை, அணு எண், இந்த மூன்றும் சமம். அப்போ ஒரு அணுவுடைய அணு எண் தெரிஞ்சால் அந்த அணுவில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு சொல்லிடலாம், எத்தனை புரோட்டான்கள் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. அடுத்தது இன்னொரு செய்தி, அணுவுக்கு அணு நிறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. நம்ம அணு வந்து மிகச்சிறிய துகள், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகச்சிறிய துகள். அந்த அணுவுடைய நிறை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னா, மூன்று துகள்கள் இருக்குது இல்லையா, அந்த மூன்று துகள்களில் எலக்ட்ரான் வந்து உட்கருவை சுற்றி வெளியில் வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச செய்தி. உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு அணுடைய அணு நிறை நிர்ணயிக்கப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, எலக்ட்ரானுக்கு நிறை இல்லை, மிக 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 குறைவு. புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒப்பிடும் பொழுது எலக்ட்ரானுடைய நிறை மிக குறைவு. ஓகே, இப்போ ஒரு அணுடைய அணியன் தெரியும், அணு நிறை நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இப்போது அணியன் தெரிஞ்சால் எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுடைய எண்ணிக்கையும் தெரியும். நியூட்ரானுடைய எண்ணிக்கை எப்படி தெரியணும் அப்படின்னா, அணு நிறையிலிருந்து அணு எண்ணெய் கழித்தா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு தான் நியூட்ரான் எண்ணிக்கை. இதெல்லாம் நம்ம போன வருஷம் தெளிவாக படித்தோம், ப்ராஜெக்ட்லாம் செய்தோம், ஞாபகப்படுத்திங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கார்பன் அணியின் ஆறு, அணு நிறை பன்னெண்டு. இந்த கார்பன் அப்படிங்கிற அணுவில் அணியின் ஆறு, எலக்ட்ரான் எண்ணிக்கை ஆறு, புரோட்டான் எண்ணிக்கை ஆறு, நியூட்ரான் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, அணு நிறை பன்னெண்டு மைனஸ் அணியின் ஆறு, பன்னெண்டுலேருந்து ஆறு மைனஸ் பண்ணனா மீதி ஆறு நியூட்ரான். அப்போ நியூட்ரானும் ஆறு தான் இருக்குது. அப்போ எல்லா அணுக்கள்லேயும் நியூட்ரான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கை சமமாக இருக்குமா? இல்லை. சில அணுக்களுக்கு நியூட்ரான் எண்ணிக்கை வந்து புரோட்டான் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும், சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சிலதுக்கு மட்டும் இருக்கும். நம்ம கழித்து பார்த்தா மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு அணுக்கு கழித்து பார்த்துட்டு மற்ற அணுக்களுக்கும் இப்படி தான் இருக்கும், அப்போ எலக்ட்ரானோட எண்ணிக்கை தான் நியூட்ரானோட எண்ணிக்கையும் அப்படின்னு நம்ம தவறாக கணக்கிட்டக்கூடாது. அணு நிறையிலேருந்து அணி எண்ணெய் கழித்து தான் நியூட்ரான் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிதானா? இப்போது அடுத்தது, அந்த ஏழு கொள்கைகள் இருக்கு இல்லையா, நவீன அணுக்கொள்கை, அந்த ஏழு கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். முதல் கொள்கை, முற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஜான் டால்டன் சொன்ன கொள்கையில் அணுவை பிளக்க முடியாது, ஏன்னா மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மற்ற அறிஞர்கள்லாம் அந்த சரி பண்ணினாங்க இல்லையா, குறைகளை சரி பண்ண விற்பாடு நவீன கொள்கையில் வந்த அந்த கருத்து, முதல் கொள்கை அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் கொள்கை அணுவை பிளக்க முடியும் எப்படின்னா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதனால் ஏன்னா அணுவை பிளந்தால் தான் அதில் பிறக்கக்கூடிய புரோட்டானையும் நியூட்ரானையும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ரெண்டாவது கொள்கை, இப்போது தனிம அணுக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஒரு தனிமத்தில் எத்தனை அணுக்கள் வேணாலும் இருக்கலாம், இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கணும். வேறுபட்டு இருக்க முடியுமானா? இருக்க முடியும். அதுக்கு பேர் வந்து ஐசோடோப்பு அப்படின்னு பேர். ஐசோடோப்பு என்றால் என்ன அப்படின்னா, ஒரே தனிமத்துடைய அணு, அணியின் ஒன்றாக தான் இருக்கும், ஆனால் அணு நிறை மட்டும் மாறி இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஐசோடோப்பு. ஐசோடோப்பு என்றால் என்ன? போன வருஷம் படித்தோம், ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்களுக்கு ஐசோடோப்பு என்று பெயர். எடுத்துக்கிட்டால் கார்பன் எடுத்துக்கலாம், ரெண்டு கார்பன் இருக்குது,
குளோரின் எடுத்துக்கலாம். குளோரின் எடுத்துக்கிட்டோன்னா அணியன் 17, ஒரு குளோரினுக்கு அணுநிறை 35, இன்னொரு குளோரினுக்கு அணுநிறை 37. பாருங்கள், குறியீடு ரெண்டுமே சிஎல் தான், அணியன் ரெண்டுமே 17 தான், ஆனால் அணு நிறை பார்த்தா முதல் குளோரினுக்கு 35, ரெண்டாவது குளோரினுக்கு 37. அப்போ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நியூட்ரான் எண்ணிக்கை மாறுபட்டிருக்கும். ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள், ஒரே அணு எண், அணு நிறை மாறுபட்டிருக்கும். அப்போ இது ரெண்டாவது கொள்கை என்ன அப்படின்னா, ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன. இதுதான் ரெண்டாவது கொள்கை. ஒரே தனிமத்துடைய அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன. இது பேர் வந்து ஐசோடோப்பு. அடுத்த கொள்கை, வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறைகளை பெற்றுள்ளன. இதுக்கு பேர் வந்து ஐசோபார் அப்படின்னு பேர். ஐசோபார் அப்படின்னா வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்கள், வெவ்வேறு அணு எண்ணு, ஆனால் அணு நிறை ஒன்றா இருக்கும். ஆர்கான் கால்சியம், ஆர்கனுக்கு அணியன் 18, கால்சியத்துக்கு அணியன் 20. ஆர்கனுக்கு அணு நிறை 40, கால்சியத்துக்கு அணு நிறை 40. பார்த்தீங்களா? அப்போ இது வந்து ஐசோபார். ஐசோபார்னா என்னன்னா, வெவ்வேறு அணியெண்ணையும் ஒத்த அணு நிறைகளையும் கொண்ட வெவ்வேறு தனிம அணுக்களுக்கு ஐசோபார் அப்படின்னு பேர். அப்போ வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறைகளை பெற்றுள்ளன. இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. அடுத்தது 4, ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்துடைய அணுவை மற்றொரு தனிமத்துடைய அணுவாக மாற்ற முடியும். நம்ம புதுசாக உருவாக்க முடியாது, மாற்றம் செஞ்சுக்கலாம். என்ன முறையில்னா, செயற்கை முறையில் அல்லது மாற்று தனிமமாக்கல் முறையில். அடுத்த பாயிண்ட்டு, அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை. குளுக்கோஸ், சுக்ரோஸ் எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் வந்து C6H12O6, எளிய விகிதம் இல்லை. இது இப்படியும் இருக்கலாம். சுக்ரோஸு C12H22O11, இப்படி இருக்கலாம். அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். எந்த ஒரு வேதிவினை நடந்தாலும் அந்த வேதிவினையில் பங்கு பெறுறது அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணு தான் போய் வேதிவினையில் பங்கு பெறும். அதனால் அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். அடுத்தது கடைசி கொள்கை, ஒரு அணுவுடைய அணு நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். அணுவுடைய நிறை அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாக இருக்கும், அணுவுடைய நிறை குறைவாக இருந்தால் ஆற்றல் குறைவாக இருக்கும். அதை கணக்கிடக்கூடிய வாய்ப்பாடு E=MC². இந்த 7 கொள்கைகளும் நவீன அணுக்கொள்கைகள். நிறை, ஒரு பருப்பொருளுடைய அடிப்படை கட்டமைப்பு அணுக்கள் தான். அப்போ எந்த ஒரு பொருளுக்கும், எந்தெந்த பொருளுக்கெல்லாம் நிறை இருக்கோ அது எல்லாமே பருப்பொருள். இப்போ எல்லா பொருளுக்குமே நிறை இருக்குது, திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் எதுவாக இருந்தாலும். அப்போ அந்த பொருளுடைய நிறைக்கு காரணம் அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள். அப்போ அணு நிறையை எப்படி கணக்கிடுறது? நான் போன வகுப்பில் சொன்னேன், அணுவில் 3 விதமான துகள்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் இதோடைய 2 துகள்களுடைய நிறையை ஒப்பிடும் பொழுது எலக்ட்ரானுக்கு நிறை மிக குறைவு. அப்போ ஒரு அணுவுடைய நிறை எதை பொறுத்ததுன்னா, இந்த புரோட்டான், நியூட்ரான் இது ரெண்டுடைய நிறையுடைய கூடுதல் தான் அந்த அணுவுடைய அணு நிறை. அப்போ ஒரு புரோட்டானுடைய நிறையும் எலக்ட்ரானுடைய நிறையும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த அணுவுடைய அணு நிறை என்னான்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இவைகளின் கூடுதலே அந்த அணுவின் நிறையன் எனப்படும். நிறையன் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் இது. சரி, ஒரு அணு வந்து மிகச்சிறியது, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகச்சிறிய துகள்.
அதன் நிறையை கணக்கிடுறது மிக கடினம். பொதுவாக நம்ம பொருளுடைய நிறை எப்படி கணக்கிடுவோம், கிராம் மற்றும் கிலோகிராமில் கணக்கிடுவோம். அதே போல் அணுடைய நிறைய அணு நிறை அலகால் அளக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு நிறைய அலகு புக்கில் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, ஸ்மால் ஏஎம்யூ. ஏன்னா அட்டாமிக், எம்னா மாஸ், யூன்னா யூனிட், அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ எடுத்துக்காட்டால் கார்பன் ஐசோடோப் எடுத்துக்கலாம். அதில் 6 புரோட்டான், 6 நியூட்ரான் இருக்கும். அந்த அணுடைய அணு நிறை வந்து 12. அப்போ கார்பன் 12 அணுவின் நிறையில் 12 ஒரு பகுதியே அணு நிறை அலகு ஆகும். கார்பன் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுக்கு அணு நிறை எவ்வளோ இருக்கணும், 12. அந்த 12 ஒரு பங்கு தான் அணு நிறை அலகு. இப்போ தற்காலத்தில் அணு நிறை அலகு குறிப்பிடுறதுக்கு ஏஎம்யூ அந்த குறியீட்டுக்கு பதிலாக கேபிட்டல் யூ அப்படிங்கிற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு அணு நிறை அலகு என்பது ஒரு புரோட்டானின் அல்லது ஒரு நியூட்ரானின் நிறைக்கு சமம். அப்போ ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரானின் நிறை 1 AMU ஆகும், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட், அவ்வளோதான். இப்போ அணு வந்து மிகச்சிறிய துகள், அதனுடைய நிறையை நேரடியாக கணக்கிட முடியாது, சிரமம். அதனால் மற்ற தனிமத்துடைய மற்ற அணுவுடைய அணுநுரை கூட ஒப்பிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதுக்கு பேர் வந்து ஒப்பு அணுநுரை, RAM அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒப்பு அணுநிறை அப்படின்னா அந்த எந்த அணுவுடைய அணுநிறையை கணக்கிட போகிறோமோ அதோடு தொடர்புடைய மற்றொரு தனிமத்துடைய நிறையோடு ஒப்பிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஒப்பு அணுநிறைன்னு பேர். ஒரே மாதிரியான நிறை கொண்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதில் ஒரு தனிமத்துடைய அணு நிறைக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுத்து அதை திட்ட அளவாக எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒப்பிட்டு மற்ற தனிமங்களுடைய அணு நிறைகளை கணக்கிட்டார்கள். அதனால் இவ்வாறு பெறப்பட்ட அணு நிறைக்கு ஒப்பு அணு நிறை அப்படின்னு பெயர். ஒப்பு அணு நிறை என்றால் என்ன? மற்ற தனிமத்துடைய அணு நிறைக்கிட ஒப்பிட்டு கணக்கிடப்படுவதால் ஒப்பு அணு நிறை. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு பேர். ஸோ உங்கள் புக்கில் கேபிட்டலில் RAM அப்படின்னு இருக்கும், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல ஒரு அணுடைய அணு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒப்பிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எந்த அணுவுடைய நிறையை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க. ஹைட்ரஜன் 3 ஐசோடோப் இருக்குது. ஹைட்ரஜன் அணு நிறை 1, ஹைட்ரஜன் அணு நிறை 2, ஹைட்ரஜன் அணு நிறை 3. இந்த 3 ஐசோடோப்பையும் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அதுவும் வந்து சரியான திட்ட அளவாக கணிக்க முடியலன்னு அதுக்கு பதிலாக ஆக்சிஜன் அணுவை திட்ட அளவாக எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள் கணக்கிடப்பட்டு இப்போது நடைமுறையில் இருக்கிறது கார்பன் 12 அணு நிறை கொண்ட கார்பனுடைய அணு நிறை திட்ட அளவாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ நடைமுறையில் அணு நிறையை கணக்கிடுறதுக்கு நவீன முறையில் நிறை மாலை மானியில் திட்ட அளவாக எடுத்துக்கிட்ட அணு எதுன்னா கார்பன் 12. தமிழில் நிறை மாலை மானி, இங்கிலீஷில் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட் அப்படின்னு பேர். இந்த நிறைமாலை மானியை பயன்படுத்தி தான் ஒரு அணுவுடைய அணு நிறையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த நிறைமாலை மானியில் திட்ட நிறையாக எந்த அணுவுடைய நிறை எடுத்துக்கிட்டாங்கன்னா கார்பன் 12. அப்போ என்ன வரையறை அப்படின்னா, ஒரு தனிமத்தின் ஒப்பு அணு நிறை என்பது அந்த தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில் 12 ஒரு பங்கு நிறைக்கும் உள்ள விகிதம். இப்போ எந்த தனிமத்துடைய அணுடைய அணு நிறையை கணக்கிட போகிறோமோ
அப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எதை எடுத்துக்கிட்டாலும் எத்தனை ஐசோடோப் இருக்கோ அத்தனை ஐசோடோப்பையும் எடுத்துக்கணும். அந்த நிறையெல்லாம் ஒன்றா சேர்த்து கூட்டிக்கணும். கூட்டி சராசரி எடுத்துக்கணும். இப்போ மூணு இருந்துச்சுன்னா அந்த மதிப்பை மூணால் வகுத்து எடுக்கணும். சராசரி கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். நான்கு ஐசோடோப்புகள் இருக்குன்னா நான்கு நிறைகளையும் ஒன்றா கூட்டி நாலால் வகுத்து எடுக்கணும். இதுதான் சராசரி மதிப்பு. அந்த சராசரி மதிப்புக்கும் கார்பன் 12 அணு நிறை உள்ள கார்பன் இருக்கு இல்லையா, அந்த நிறையில் 12 ஒரு பங்கு நிறைக்கும் உள்ள விகிதம்தான் ஒப்பு அணு நிறை. அதுக்கு ஃபார்முலா புக்கில் இருக்குது. ஒப்பு அணு நிறை ஈக்குவல் டு ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறை பை ஒரு கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கணக்கீடு கண்டுபிடிச்சிடலாம். கணக்கீடு போடும் பொழுது தனியாக கணக்கீடு மட்டும் தனியாக நடத்துவேன். அப்போ நடத்தும் பொழுது ஒப்பு அணு நிறை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ஒப்பு அணு நிறை. உங்கள் புக்கில் பக்கம் 92 ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. தனிமம் குறியீடு ஒப்பு அணு நிறை மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஒப்பு அணு நிறை வந்து ஒரு விகிதம் இல்லையா, அப்போ அதுக்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணு நிறையை கிராமில் குறிப்பிடணும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டால் அந்த மதிப்பு கூட கிராம்னு சேர்த்துக்கணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1, அப்போ அதுக்கு அதை கிராமில் அதனுடைய நிறையை சொல்லணுன்னா 1 கிராம். கார்பனுக்கு 12, இப்போ 12 கிராம். ஆக்சிஜனுக்கு 16, இப்போ 16 கிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். குறிப்பிட்ட அலகு இல்லை. நம்ம எந்த அலகை பயன்படுத்தி அதனுடைய நிறையை சொல்கிறோமோ அந்த அலகை பயன்படுத்தி சொல்லிக்கலாம். அடுத்து மூலக்கூறுக்கு போயிடலாம். மூலக்கூறு என்றால் என்ன? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு வேதிப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டு ஒரே சேர்மமாக உருவானால் அது வந்து மூலக்கூறு. இப்போ மூலக்கூறு எப்படி உருவாகணும் அப்படின்னா, மாறா விகித விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த அணு எந்த விகிதத்தில் எந்த அணு கூட இணைய முடியும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி தான் இணைஞ்சு மூலக்கூறை உருவாக்க முடியும். இப்போ மூலக்கூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த மூலக்கூறில் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கும், அவ்வளோதான். மூலக்கூறு என்றால் என்ன? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ மாறா விகித விதிப்படி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து உருவாவதே மூலக்கூறு. அப்போ ஒரு மூலக்கூறு வந்து ஒரே தனிமத்துடைய அணுக்களாக இருக்கலாம், வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்களாகவும் இருக்கலாம். இது மூலக்கூறுகளின் வகைகள். அப்போ ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் ஒரே தனிமத்துடைய அணுக்களாக இருந்துச்சுன்னா அது ஒரு வகை ஒத்த அணு மூலக்கூறுனு பேர். ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்கள் வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்களாக இருந்துச்சுன்னா அது வந்து வேற்று அணு மூலக்கூறுனு பேர். அப்போ ஒத்த அணு மூலக்கூறு வேற்று அணு மூலக்கூறு ரெண்டு இருக்குது, சரிதானா? அடுத்தது அணுக்கட்டு எண் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது மூலக்கூறுக்கு. அணுக்கட்டு எண் என்றால் என்ன? ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை அணுக்கட்டு எண் எனப்படும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு H2, இந்த மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. இது ஒத்த அணு மூலக்கூறா வேற்று அணு மூலக்கூறா ரெண்டுமே அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 அணுக்களுமே ஹைட்ரஜன் அணுக்கள் தான். அப்போ இது வந்து ஒத்த அணு மூலக்கூறு, அது நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் எத்தனை அப்படின்னா 2. எப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் தான் இருக்குது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு மூலக்கூறு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறேன். HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இது ஒரு மூலக்கூறு. வாய்ப்பாடு வந்து HCl ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தது. இதில் எத்தனை மூலக்கூறுகள்னா 2 தான் இருக்குது. இது ஒத்தணு மூலக்கூறா வேற்றணு மூலக்கூறா? ஹைட்ரஜனுங்கிறது வேறு தனிமத்துடைய அணு, குளோரினுங்கிறது வேறு தனிமத்துடைய அணு. அப்போ இது வந்து வேற்றணு மூலக்கூறு. அணுக்கட்டு எண் எத்தனை? 2 அணுக்கள் தான் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின். அப்போ அணுக்கட்டு எண்
இரண்டு. அப்போ மூலக்கூறுகளுடைய வகைகளை அணுக்களுடைய தன்மையை பொறுத்து ஒத்தணு மூலக்கூறு வேற்றணு மூலக்கூறுன்னு வகைப்படுத்தலாம். மூலக்கூறுகளுடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை வச்சு ஒரு அணு மூலக்கூறு, இரண்டு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, மூன்று அணுக்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா பல அணு மூலக்கூறு அப்படின்னு வகைப்படுத்தலாம். அப்போ ஒத்தணு மூலக்கூறுலேயும் வேற்றணு மூலக்கூறுலேயும் ஒரு அணு, இரண்டு, மூவணு இருக்கலாம், பல அணு இருக்கலாம். இது உனக்கு புக்கில் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அதன் பக்கம் 95 ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாரு. கீழ்கண்ட மூலக்கூறுகளை அணுக்கட்டு எண்களின்படி வகைப்படுத்தி அட்டவணைப்படுத்துக்க. இரண்டு மூலக்கூறா, மூணு மூலக்கூறா, பல அணு மூலக்கூறா, அந்த வகையை முதல்ல தனியாக நீங்கள் பிரித்து எழுதணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒத்தணு மூலக்கூறா, வேற்றணு மூலக்கூறா அப்படிங்கிற வகைப்பாடும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை பாருங்கள். ஒப்பு அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடு. அணுக்கள் மூலக்கூறுகள், இப்போ அணுன்னா ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய எம்மி, ஒரு மிகச்சிறிய பகுதி. மூலக்கூறுனா தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி. அணு மந்தவாயுக்களை தவிர அனைத்து அணுக்களும் தனித்த நிலையில் இருப்பதில்லை. தனிமம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள், அது வந்து அணுக்கள் ஒன்றா இணைஞ்சு தான் இருக்கும், மந்தவாயுக்கள் மட்டும்தான் தனியாக இருக்கும். மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். அடுத்தது அணுக்கள் வேதிப்பிணைப்பில் இருப்பதில்லை. அணுக்களில் வேதிப்பிணைப்பு இல்லை, மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்பு உள்ளன. நான் சொன்னேன் மூலக்கூறு எப்படி உருவாகும், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் மாறா விகித விதிப்படி சேர்றது. அப்போ அணுக்கள் ஒன்றா சேரும் பொழுது அதுக்கிடையில் ஒரு பிணைப்பு உருவாகும், அந்த பிணைப்பு தான் வேதிப்பிணைப்பு. அது அடுத்த பாடத்தில் நம்ம படிக்கும் பொழுது வேதிப்பிணைப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அட்டவணையில் 4 இருக்குது, 4 படிச்சுக்குங்க. அவகாட்ரோ விதியின் பயன், ஒரு 5 இருக்குது. கெய்லுசக் விதியை விவரிக்கிறது, வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது, மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம், மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை உருவாக்கலாம், வாயுக்களின் கிராம் மோலார் பருமனை கணக்கிடலாம். அவ்வளோதான்ப்பா அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தேரி பாற்று.